So, okay guys, I'm back with another video. So, ini kita pati pakai poron patingnya, anda Carver Aviation Academy. So, in the flying club pati tam pakai poron, in the flying club udah full details pada, nama ini kira-kira pakai poron. So, CPL fees, and what in the flying school pati ini, ada nih fleet structures, faculties lah, FD, and what aircraft maintenance lah, FD, dengan nama ini kira-kira pakai poron. And flying school series lah, anda video buat romna lah, cida, ini patingnya waktu 9th episode ini, nane kira. So, ini berarti nama buat video selah, check out pernah, marakama check out pernah, dengan flying school series lagi. உங்களுக்கு தேவைப்பட்ட ஃப்ளைங் ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கான இன்ஃபர்மேஷன் தேடிக்கிட்டு இருப்பீங்க அந்த ஃப்ளைங் ஸ்கூல் பாத்தீங்கன்னா அது நம்ம சேனல்ல இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஓரியன் ஃப்ளைட் ஸ்கூல்ஸ் பாம்பே ஃப்ளைங் கிளப் சைம்ஸ் ஏவியேஷன்ஸ் சோ இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான ஃப்ளைங் கிளப்புக்கான வீடியோ போட்டிருக்கேன் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க பிளேலிஸ்ட்ல தனியா வந்து அதுக்குனே ஃப்ளைங் ஸ்கூல் சீரிஸ் இருக்கும் அது மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க இது பாத்தீங்கன்னா எபிசோட் 9 ஓகேங்களா இது மாதிரி இன்டெல்ல இருக்க எல்லா ஃப்ளைங் கிளப்பும் பாத்தீங்கன்னா நான் கவர் பண்ணிட்டு இருப்பேன் அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் ஓகேங்களா சோ எஸ் சோ வந்து கார்வர் ஏவியேஷன் அகாடமி தான இதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ அட்டென்ஷன் பாசஞ்சர்ஸ் We've now reached our destination. We hope you enjoyed the flight and have a nice day. So okay guys, so Carver Aviation Academy. So இது எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிரால இருக்கு. So மகாராஷ்டிரால எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா வந்து பாராமதி. So Carver Aviation Academy எப்போ திறந்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா வந்து 19th August 1995ல தான் பாத்தீங்கன்னா Carver Aviation Academy திறந்திருக்காங்க. ஓகேங்களா? So இப்போதான் பாத்தீங்கன்னா வந்து Carver Aviation Academy காண வந்து ஒரு ஃப்ளைங் கிளப்புக்கான ஒரு ஏவியேஷனுக்கான ஜேர்னி ஸ்டார்ட் இருக்கு 1995ல ஓகேங்களா அப்படின்னா பாத்தீங்கன்னா வந்து சோ மோர் தென் 10-15 இயர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஏவியேஷன் ஃபீல்ட் இருக்காங்க சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஃப்ளைங் கிளப் தான் சொல்லும் அண்ட் உங்களுக்கு சைம்ஸ் ஏவியேஷன் அகாடமி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சோ சைம்ஸ் ஏவியேஷன் அகாடமிக்கான வீடியோமே வந்து நம்ம சேனல்ல இருக்கு மறக்காம செக் அவுட் பண்ணி பாத்துருங்க அண்ட் சைம்ஸ் ஏவியேஷன் அகாடமி தெரியும் சோ அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு காம்படிட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா கார்வர் ஏவியேஷன் அகாடமி தான் சோ வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருமே வந்து லைக் ஒரு நல்ல ஃப்ளைங் கிளப்னு சொல்லும் அண்ட் கார்வர் ஏவியேஷன் அகாடமி இஸ் ஒன் ஆஃப் இந்தியாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிளைங் கிளப் கூட சொல்லலாம் ஓகேங்களா கார்வர் ஏவியேஷன் அகாடமிக்கான அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து ஒரு செப்பரேட் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் இருக்கு ஓகேங்களா சோ நான் எல்லா ஃபிளைங் கிளப் எபிசோட்லயும் சொல்ற மாதிரி தான் செப்பரேட் ஏடிசி அந்த ஃபிளைங் கிளப்புக்கு இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்ல ஃப்ளைங் கிளப் தான் அர்த்தம் பிகாஸ் வந்து ஒரு செப்பரேட் ஏடிசி இருந்தாலே வந்து நீங்க அப்பதான் கத்துக்கிட்டு இருப்பீங்க சோ கத்துக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து கிளியரா லைக் அந்த ஏடிசி லைக் மிச்ச எந்த டொமஸ்டிக் ஏர்லைன்ஸோ இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸோ வந்து அந்த ஏர் ஸ்பேஸ்ல கிராஸ் பண்ணும்போது அந்த டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் இருக்கவே இருக்காது சோ நீங்க அண்ட் உங்க ஃப்ளைங் கிளப்ல இருக்க பைலட்ஸ் தான் பாத்தீங்கன்னா நீங்க பறந்துகிட்டு இருப்பீங்க அந்த ஏர் ஸ்பேஸ்ல அண்ட் நீங்க ஒரு விஷயம் கத்துக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு கிளியர் ஒரு லைக் நல்ல ஒரு ஏர் ஸ்பேஸ் நல்ல ஒரு கிளியரான ஒரு ஏர் ஸ்பேஸ்ல கத்துக்கிட்டீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லா நிறைய கான்சென்ட்ரேஷன் போட்டு கத்துக்கலாம் சோ அதுதான் நான் சொல்ல வரேன் சோ வந்து ஒரு செப்பரேட் ஏடிசி அந்த செப்பரேட் ஏர் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்ல விஷயம் அண்ட் இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு செப்பரேட் ஏர் டிராபிக் அளவு இருக்கு அண்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு செப்பரேட் ரன்வே சோ இந்த ரன்வேல பாத்தீங்கன்னா அது எந்த விதமான ஒரு இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் போய் லேண்ட் ஆக போறது கிடையாது சோ உங்க ஃபிளைங் கிளப்ஸோட ஃபிளைட்ஸ் தான் பாத்தீங்கன்னா வந்து லேண்ட் ஆகிட்டு இருக்கும் போது லேண்ட் ஆகி டேக் ஆஃப் ஆகிட்டு இருக்கும் போது சோ நீங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த பர்டிகுலர் ஏர் ஸ்பேஸ்ல வந்து நிறைய வந்து சார்ட்டிஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க சோ ஏ சோ செப்பரேட் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் அண்ட் செப்பரேட் ரன்வே இருக்கு ரொம்பவே நல்ல விஷயம் ஓகே சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோ என்னென்ன கோர்ஸ் தான் கார்வர் ஏவியேஷன் அகாடமில ஆஃபர் பண்றாங்க சோ வந்து என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் சிபிஎல் பிபிஎல் பிரைவேட் பைலட் லைசன்ஸ் எஸ்பிஎல் ஸ்டூடெண்ட் பைலட் லைசன்ஸ் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஹார்ஸ் பில்டிங் சோ வந்து இப்போ நீங்க வந்து ஒரு ட்ரைனிங் முடிச்சிட்டீங்கன்னா நான் ஹார்ஸ் பில்ட் பண்ணும் ப்ரோ எனக்கு வந்து லைக் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வேகன்சி வருதுன்னா இப்ப லைக் இண்டிகோல ஒரு வேகன்சி வருதுன்னா வந்து 1500 ஹார்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க உங்ககிட்ட பாத்தீங்கன்னா வெறும் 200 ஹார்ஸ் தான் இருக்கும் சோ அப்படி நீங்க வந்து ஹார்ஸ் பில்ட் பண்ணா பாத்தீங்கன்னா வந்து இவங்ககிட்ட நீங்க பே பண்ணி உங்களோட ஹார்ஸை பில்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ எஸ் சோ சிபிஎல் பிபிஎல் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஹார்ஸ் பில்டிங் அண்ட் எஸ்பிஎல் சோ இந்த கோர்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்றாங்க ரொம்பவே நல்ல விஷயம் அண்ட் எஸ் சோ சிபிஎல் சோ இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைடீரியாஸ் எல்லாம் பாத்துக்கலாம் சோ சிபிஎல்க்கான எலிஜிபிலிட்டி கிரைடீரியா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து 18 இயர்ஸ் இருக்கணும் வித் பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் ஓகேங்களா சோ பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க பாஸ் ஆயிருக்கணும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து இதுல சேர்த்துக்கு முன்னாடி மெடிக்கல்ஸ் பண்ணிருக்கணும் மெடிக்கல்ஸ் பாத்தீங்கன்னா கிளாஸ் 2 மெடிக்கல் சர்டிபிகேட் நீங்க வாங்கிக்கணும் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் பீப்பிள் பாத்தீங்கன்னா வந்து ஹாபி ஃபிளைங் சோ வந்து லைக் எனக்கு பைலட் ஆனா ஆசை இல்ல ப்ரோ பட் ஏவியேஷன் என்னோட பேஷன் அண்ட் வந்து நான் பைலட் ஆனும் என்னோட சின்ன வயசுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ட்ரீம் ஹாபி பட் நான் வந்து பினான்சியலா வந்து என்னால வந்து லைக் இவ்வளவு அமௌண்ட் இவ்வளவு சர்டன் அமௌண்ட் பே பண்ண முடியாது சோ பாத்தீங்கன்னா நான் பிபிஎல் மட்டும் படிச்சுட்டு போறேன் சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே நல்ல விஷயம் பிபிஎல் சோ பிபிஎல்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 lakhs கீழே தான் இருக்கும் எங்களா சோ வந்து பிபிஎல்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா 15 lakhs கீழே தான் இருக்கும் சோ வந்து லைக் எனக்கு வந்து ஏர்லைன்ல பைலட் ஆனா இல்ல ப்ரோ நான் பைலட் தான் வந்து என்னோட ஃபுல் டைம் ஜாபா பண்ண போறேன் இல்ல பட் ஆனா வந்து எனக்கு ஃபிளைங் கத்துக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா பிபிஎல் ஒரு சாய்ஸா எடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ பிரைவேட் பைலட் லைசன்ஸ் இது பாத்தீங்கன்னா மெயினா எல்லாம் ஹாபி ஃபிளைங்காக பண்ணுவாங்க ஓகேங்களா சோ எஸ் வந்து ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் சோ ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஏவியேஷன்ல பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு கோர்ஸ்னு சொல்லணும் பிகாஸ்
ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் தான் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் த ஃபிளைட்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ் இல்லைன்னா பாத்தீங்கன்னா வந்து ஃபிளைட்ஸே இவ்வளோ இவ்வளோ அற்புதமா மேல வந்து பறந்துகிட்டு இருக்காது. லைக் அவங்க எல்லாம் இருக்கனால தான் பாத்தீங்கன்னா வந்து ஏவியேஷன் இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லணும். சோ ஏ சோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீல்ட் தான் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர். ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு ஃபீல்டு. சோ அந்த ஃபீல்டுக்கான ட்ரைனிங்மே பாத்தீங்கன்னா கார்வர் ஏவியேஷன்ல கொடுக்குறாங்க. சோ இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைடீரியா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து 10+2 வித் பிசிக்ஸ் மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஏஜ் கேட்டகரியில இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 16 இயர்ஸ்ல இருந்து 24 இயர்ஸ் குள்ள இருக்கணும். அண்ட் இதுல வந்து என்னென்ன லைக் கேட்டகரிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் B1.1 and mechanical B1.2. so I'm not sure with this mechanical B1.1 mechanical B1.2. like யாராச்சும் உங்களுக்கு தெரியுனா வந்து கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? and avionics B2. so I'm not sure with the mechanical B1.1 and mechanical B1.2. and bracketல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து airplanes and power plant னு கொடுத்திருக்காங்க. so aircraft maintenance engineers உங்களுக்கு வந்து டீடைல்லா இந்த மெக்கானிக்கல் B1.1 அண்ட் மெக்கானிக்கல் B1.2 பத்தி தெரியணும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ எஸ் உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலுமே கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆர் டூ மெசேஜ் மீ த்ரூ இன்ஸ்டாகிராம். ஐ ட்ரை டு ஹெல்ப் யூ அவுட் த மேக்ஸிமம் ஐ கேன். ஓகேங்களா? ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் பத்தி வந்து ரொம்ப டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வேணும்னா பாத்தீங்கன்னா வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் மறக்காம செக் அவுட் பண்ணி பாத்துருங்க. எவ்வளவு ஃபிளீட் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க கார்வர் ஏவியேஷன்ல. சோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு ஃபிளைங் கிளப்ல சேர போறீங்கன்னா எவ்வளவு பிளைட்ஸ் வச்சிருக்காங்கன்னு நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். பிகாஸ் இந்த பிளைட்ஸ் பிகாஸ் வந்து உங்களோட பேட்ச்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு 30 பேர் படிப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. லைக் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் 30 பேர் வச்சிருப்பீங்க. பட் ஆனா 2 ஏர்கிராஃப்ட் இருந்துச்சுன்னா நீங்க எப்போ பிளைங் பண்ணி முடிகிறது. ஓகேங்களா? சோ அதனால பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பிளைட்ஸ் நிறைய இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பிளைங் ஸ்கூல் நல்ல பிளைங் ஸ்கூல்னு சொல்லலாம். சோ கார்வர் ஏவியேஷன் வந்து மொத்தம் எத்தனை பிளைட்ஸ் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2021 மார்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கார்வர் ஏவியேஷன் 11 பிளைட்ஸ் இருக்கு. என்னென்ன பிளைட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து செஸ்னா 152, செஸ்னா 172 and P68C. சோ இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு மல்டி இன்ஜின் ஏர்கிராஃப்ட். ஓகேங்களா? சோ மொத்தமா பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட 11 ஃபிளீட்ஸ் இருக்கு, அதாவது 11 ஏர்கிராஃப்ட் இருக்கு. சோ ரொம்பவே நல்ல விஷயம் தான். பிகாஸ் இப்போ ஒரு பேட்ச் வந்து 20 பேர் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லைக் ஃபிளைங் பண்ண எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். லைக் பேட்ச் வைஸ் வந்து ஃபிளைங் பண்ணிக்கலாம். சோ ரொம்பவே தாராளமா போடணும் 11 ஃபிளைட்ஸ். சோ யா, சோ வந்து மிச்ச ஃபிளைங் ஸ்கூல்ஸ்னா எவ்வளவு ஃபிளீட் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சிருக்காங்க, எத்தனை ஃபிளைட்ஸ் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஃபிளைங் ஸ்கூல் சீரிஸா மறக்காம செக் அவுட் பண்ணி பாத்துருங்க. ஓகேங்களா? ஓகே, சோ சிபிஐக்கான டியூரேஷன் எவ்வளவு ப்ரோ? சோ சிபிஎல் வந்து கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வந்து கார்வர் ஏவியேஷன்ல வாங்க போறேன். சோ எவ்வளவு நேரத்துல நான் வந்து எவ்வளவு டியூரேஷன்ல என்னோட ஃபிளைங்க முடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 18 மந்த்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சோ 18 மந்த்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கான சிபிஎல் லைசன்ஸ் கொடுத்தாங்க, அதாவது 1.5 வருஷம். ஓகேங்களா? சோ வந்து இப்போ நீங்க ஒரு ஃபிளைங் ஸ்கூல் சேர போறீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து நான் எல்லா வீடியோலும் சொல்ற மாதிரி தான், எல்லா ஃபிளைங் ஸ்கூல் எபிசோட்ல சொல்ற மாதிரி தான், அந்த ஃபிளைங் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ் தான் நல்லா இருக்கணும். அந்த ஃபிளைட் அந்த ஃபிளைங் ஸ்கூலுக்கான ஃபிளைட்ஸ் பாத்துக்கிறவங்களோட இன்ஜினியர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும். அண்ட் ஃபேக்கல்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஃபேக்கல்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கணும். இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கணும். சோ கார்வர் ஏவியேஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து லைக் எல்லாருமே நல்லா இருக்காங்க. லைக் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ட்ரெயின்ட் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஃபேக்கல்டிஸ் எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து அவங்க தரப்பா சொல்றாங்க. சோ ரொம்பவே நல்ல விஷயம். எஸ், சோ வந்து சிபிஎல்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளவு ப்ரோ? லைக் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், நீங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காது இதுக்கு தான் நினைக்கிறேன். சோ சிபிஎல்க்கான ஃபீஸ் எவ்வளவு இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இட்ஸ் கோன் பி அரௌண்ட் 35 லேக்ஸ் to 45 லேக்ஸ். ஓகே, வந்து பர்டிகுலர் என்னால சொல்ல முடியாது, பட் ஆனா 35 to 45 maybe 50. ஓகேங்களா? சோ 35 to 45, பிகாஸ் நீங்க வந்து லைக் இன்னைக்கு நான் ஒரு ரேட் சொல்வேன், பட் ஆனா வந்து நீங்க ஃபிளைங் முடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ரேட்ல இருக்கும். பிகாஸ் அதான் ஃபியூல் பிரைசஸ் பொறுத்து தான், லைக் ஃபியூல் பிரைசஸ் அதிகரிச்சுதான் கண்டிப்பா உங்களுக்கான காஸ்ட் அதிகரிக்கும். பட் ஆனா கரண்ட் ரிவேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 35 to 45 லேக்ஸ் உள்ளதான் பாத்தீங்கன்னா வந்து சிபிஎல்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ எஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க சைன்ஸ் ஏவியேஷனுக்கான காம்படிட்டர். முக்கியமான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். சோ நம்ம சம்மரியா பாத்துரலாம். சோ கரண்ட் ரிவியேஷன் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 19th August 1995. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாராமதி, மகாராஷ்டிரா. சோ செப்பரேட் ஏடிசி இருக்கு, செப்பரேட் ரன்வே இருக்கு. ரொம்பவே நல்ல விஷயம். என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ், பிரைவேட் பைலட் லைசன்ஸ், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஹார்ஸ் பில்டிங், இதுக்காக ஹெல்ப் பண்றாங்க. சோ சிபிஎல் எவ்வளவு மந்த் கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 18 மந்த்ஸ் கோர்ஸ். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்றாங்க அப்படின்னு மெட்ரோலஜி, நேவிகேஷன், ஆர்டிஆர், 200 hours ஆஃப் ஃபிளைங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 18 இயர்ஸ், 10+2 பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் அண்ட் கிளாஸ் 2 மெடிக்கல் சர்டிபிகேட் இருக்கணும். ஓகேங்களா? சோ ஏஎம்இக்கான எலிஜிபிலிட்டி கிரைடீரியா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து 10+2 பிசிக்ஸ் மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஏஜ் எவ்வளவுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 16 to 24 இயர்ஸ். அண்ட் என்னென்ன இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன சிலபஸ் மாதிரி இருக்கோ அவர் என்னென்ன லைக் அதுலேயே பாத்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரிஸ் ஏமிலே என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு. மெக்கானிக்கல் B1.1, மெக்கானிக்கல் B1.2,
ஏவியானிக்ஸ் ஓகேங்களா, ஏவியானிக்ஸ் B2 ஓகேங்களா. ஸோ ஏவியானிக்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், ரேடியோ நேவிகேஷன் சிஸ்டம் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஎம்ஏல சொல்லி கொடுக்க போறாங்க. அண்ட் எத்தனை ஃபிளீட் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சிருக்காங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 11 ஃபிளீட் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த ஃபிளீட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து செஸ்னா 172, செஸ்னா 152 அண்ட் P-680. இது பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி இன்ஜின் ஏர்கிராஃப்ட் ஓகேங்களா. ஸோ யா, ஸோ வந்து ஃபேக்கல்டிஸ் அண்ட் ஃபேக்கல்டிஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட் மெயின்டெயின் இன்ஜினியர்ஸ் பக்காவா இருக்காங்கன்னு வந்து சொல்றாங்க. அண்ட் சிபிஎல் ஃபீஸ் எவ்வளவு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 35 லேக்ஸ் to 45 லேக்ஸ் குள்ள பாத்தீங்கன்னா நீங்க சிபிஎல் ஃபீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. சோ இதுவும் பாத்தீங்கன்னா கன்ஃபார்மான ஃபீஸ் கிடையாது, இட் டிபெண்ட்ஸ் ஓகேங்களா. சோ எஸ், சோ தட்ஸ் த வீடியோ ஃபார் டுடே. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் ஏவியேஷன் அப்டேட்ஸ், ஏவியேஷன் ஃபேஷன், ஏவியேஷன் நியூஸ். அண்ட் தேங்க்யூ.